வணக்கம் அக்குபஞ்சர் உறவுகளே, நான் உங்கள் கேரண்டியூர் அக்குபஞ்சர் பிரின்சிபல் மகேஷ். தமிழகத்தின் முதல் டிசிஎம் அக்குபஞ்சர் அகாடமியிலிருந்து நமது கேரண்டியூர் யூடியூப் சேனலின் வாயிலாக நிறைய பயனுள்ள தகவல்களை பார்த்துட்டு இருக்கீங்கிற கருத்துக்கள் எனக்கு வந்துட்டு இருக்கு. உங்களுடைய ஆதரவுக்கு கூடான கோடி நன்றிகள். அந்த வகையில் இன்னைக்கு இந்த காணொலியின் வாயிலாக அக்குபஞ்சர் என்பது சிகிச்சை அல்ல, இது ஒரு தனி மருத்துவத்திற்கு அங்கீகாரம் பெறுவதற்கான தகுதி அக்குபஞ்சருக்கு உண்டு என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் இந்த காணொளி அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த காணொளியை முழுவதுமாக கண்டு கழியுங்கள். உங்களது மேலான கருத்துக்களை கீழ் உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய அக்குபஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். நான் உங்கள் கேரண்டியூர் அக்குபஞ்சர் பிரின்சிபல் மகேஷ். தமிழகத்தின் முதல் டிசிஎம் மற்றும் டும் அக்குபஞ்சர் அகாடமியிலிருந்து நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். நம்ம யூடியூப் வியூவர்ஸ், நம்ம கேரண்டியூருடைய யூடியூப் பார்க்கக்கூடிய நிறைய அக்கு ஹீலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த சப்ஜெக்டை நடத்த சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட், சிக்ஸ் ஈவில்ஸ் இன் டிசிஎம். அதாவது ஆறு வெளிப்புற காரணிகள், அதாவது ஒரு நோய் ஏற்படுவதற்கு உள்புறத்துலேயும் காரணி ஏற்படும், வெளிப்புறத்திலிருந்து நமக்கு ஒரு நோய் ஏற்படும். ஸோ அதில் வெளிப்புறத்திலிருந்து நமக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கான காரணிகள், ஃபேக்டர்ஸ், பேத்தஜென்ஸ், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஸோ இதைத்தான் வந்து சிக்ஸ் ஈவில்ஸ் அப்படின்னு டிசிஎம்மில் சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்ட், சம ஹீட், டேம்ப், ட்ரைனஸ், ஃபயர், கோல்டு. ஃபயரை வந்து இங்கே ஹீட்டுன்னு சொல்லலாம். ஸோ விண்டு எல்லாத்துக்குமே தெரியும், காற்று, சமர் ஹீட் வெப்பம், அண்ட் டேம்ப் ஈரப்பதம், மாய்ச்சர், ட்ரைனஸ் வறட்சி, ஃபயர் ஆர் ஹீட் வெப்பம். அதாவது இது டைரக்ட் ஃபயர், இது இன்டைரக்ட் ஃபயர். அதாவது இது டைரக்டாக ஹீட் நம்ம தாக்குறது, இது ஹீட்லேருந்து வரக்கூடிய வெப்பம் தான் இந்த சம்மர் ஹீட். அண்ட் கோல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா குளிர்ச்சி. ஸோ இந்த ஆறு பேத்தஜென்ஸில் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டுன்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு பேத்தஜென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த பேண்டமிக் டைமில், ஏற்கனவே நான் காஃப் பற்றி போட்டிருந்தேன், அதே மாதிரி தான் இந்த பேண்டமிக் டைமில் நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ அதில் ரொம்ப அதிகமாக இன்வால்வ் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்டு. ஸோ இந்த விண்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம விண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விண்டில் டைப்ஸ் இருக்குது. என்னென்ன வகையான இந்த காற்று அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்டு கோல்டு, அதாவது குளிர் காற்று, விண்டு ஹீட் வெப்ப காற்று, விண்டு ட்ரைனஸ் வறட்சியான காற்று, விண்ட் வாட்டர் அதாவது சாரல், அந்த மழை பெய்யும்போது சாரலோடு சேர்ந்து ஒரு காற்று வரும் பார்த்தீங்களா, அந்த சாரலோடு உள்ள காற்று. ஸோ இன்றைக்கி இந்த நாலு டைப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுருக்கிறீங்க. ஆனால் இந்த பேண்டமிக் டைமில் இல்லை பொதுவாகவே நமக்கு வந்து ஜென்ரலாக அடிக்கடி உடம்பில் அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பீப்புளுக்கு விண்டு கோல்டு, விண்டு ஹீட்டு, ட்ரைனஸ்ஸும் ஆகும், வாட்டரும் ஆகும். ஆனால் மேக்ஸிமம் டைமில் வந்து இந்த விண்டு ஹீட்டும் இந்த விண்டு கோல்டும் தான் அடிக்கடி அஃபெக்ட் ஆகும். நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த விண்டு கோல்டு, விண்டு ஹீட்டு, விண்டு ட்ரைனஸ், விண்டு வாட்டர், இது எல்லாமே மேக்ஸிமம் எந்த உறுப்பை தாக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நுரையீரல். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது புரிஞ்சிருக்கும், இந்த பேண்டமிக் டைமில் ஏன் இந்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நுரையீரல் தான் அதிகமாக இந்த புறக்காரணிகளால், அதாவது எக்ஸ்டர்னல் பேத்தஜென்ஸ் மூலயமா
அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு உறுப்பு. ஸோ லங் அஃபெக்ட் ஆனாலே நம்மளுடைய வெய் சீன்னு சொல்லக்கூடிய டிஃபென்சிவ் சி பாதுகாப்பு உயிர் சக்தி இம்யூனிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கப்படும். ஸோ இப்போது இந்த நான்கு விஷயங்களில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விண்டு கோல்டை பற்றியும் விண்டு ஹீட்டை பற்றியும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விண்டு கோல்ட் அண்ட் விண்டு ஹீட், அதாவது விண்டு கோல்ட் வெர்சஸ் விண்டு ஹீட், நமக்கு மேக்சிமம் ஃபீவர் ஏற்படுவதற்கு, காய்ச்சல் ஏற்படுவதற்கு இந்த ரெண்டு காரணிகள் தான் பெரும் பங்கு வகிக்குது. ஏன்னா இந்த ரெண்டு காரணிகளும் போய் அட்டாக் பண்ணுற இடமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நுரையீரல் தான். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு விண்டு கோல்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விண்டு கோல்டு அக்யூட் சில்ஸ், அதாவது என்ன சொல்லுது, அந்த குளிர்ச்சி இருக்கு இல்லையா, நம்ம நடுங்குவோம் இல்லையா, அந்த குளிர் மாதிரி நமக்கு குளிருதுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஃபீவர் வந்து லெஸ், கம்மியாக இருக்கும். ஸ்வெட், நோ ஸ்வெட், வேர்வை இருக்காது. ஹெட் அண்ட் பாடி ஏக்ஸ், அதாவது தலைவலிக்கும், உடம்பு கைகள்லாம் பயங்கரமாக பெயினாக இருக்கும். அடுத்தது ரன்னிங் நோஸ் வித் தின் வாட்டரி மியூக்கஸ், அதாவது மூக்கு ஒழுகும், எப்படி இருக்கா, ரொம்ப தின்ன தண்ணியாக வாட்டரியாக இருக்கும் அந்த சளியானது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னீசிங், அதாவது தும்மல், அதுவும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா விண்டு கோல்டு உள்ளுக்குள்ளே வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் அந்த பேஷண்ட்ஸுக்கு டங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாக்கு எப்படி இருக்குன்னா, நாக்கில் ஒரு தின் ஒயிட் கோட். ஏன் ஒயிட் வருதுன்னா, கோல்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஒயிட் கோட் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை சரி செய்யக்கூடிய புள்ளிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ST36, LI4, LU7, UB12, UB13, GB20 அண்ட் LI20. அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டு ஹீட். இங்கே பாருங்கள், இங்கே வந்து சில்ஸ் வந்து மோர் இருந்துச்சு இல்லையா, இங்கே வந்து சில்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஃபீவர் வந்து கொஞ்சம் இருக்கும், அக்யூட் ஃபீவர், ஆனால் கொஞ்சம் ஃபீவர் இருக்கும். அடுத்தது ஷோர் த்ரோட், தொண்டையில் ஒரு கரகரப்பு, தொண்டையில் புண்ணு மாதிரி, தொண்டையில் வலி மாதிரியான ஒரு ஃபீல்ஸ் கண்டிப்பாக இங்கே த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அப்புறம் ஃப்ரண்டல் ஹெட்டேக், இந்த ஃப்ரண்ட் ஏரியா மட்டும் இங்கே விண்டு ஹீட்டாக அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்டல் ஹெட்டேக் மட்டும் இருக்கும். ஸ்வெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நோ ஸ்வெட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல மைல்டு கொஞ்சம் ஸ்வெட்டிங் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தின் வாட்டரி மியூக்கஸ், தண்ணி போல் மூக்கு ஒழுகுன்னு சொன்னோம் இல்லையா, இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திக்காக எல்லோ, அதாவது மஞ்சள் கலரில் திக்காக மூக்கில் இருந்து சளி நமக்கு வர ஆரம்பிக்கும். எங்கே எல்லோ வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஹீட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த பேஷண்ட்டுடைய டங்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எல்லோ கோட், இங்கே ஒயிட் கோட், ஏன்னா கோல்டு இருக்குது, இங்கே எல்லோங்கிறது ஹீட்டை இண்டிகேட் பண்ணுது. அப்புறம் பல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங்காக இருக்கும், அஸ் வெல் அஸ் ரேப்பிடாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை சரி செய்யக்கூடிய புள்ளி DU14, UB12, UB13, LI11, LI4, TW5, LU5, அட்லாஸ் LU7. நமக்கே தெரியும், இப்போ DU14 பாயிண்ட்டில் வந்து என்ன பண்ணுவோம், நீடில் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம நீடில் பண்ணி ஒரு ரெண்டு எஸ்டிமேட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பாடியில் உள்ள ஹீட் வந்து வெளியேறும். அதே மாதிரி தான் LI4 எக்ஸல் பேத்தஜன்ஸை வெளியேற்றக்கூடிய புள்ளி, LI11 வந்து ஹோல் பாடியில் உள்ள ஹீட்டை வெளியேற்றக்கூடிய புள்ளி, அண்ட் UB12, UB13 உங்களுக்கு தெரியும், UB13ங்கிறது லங்கோடைய பேக் ஷூ பாயிண்ட், அஸ் UB12 வந்து உடம்புல உள்ள விண்டை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான புள்ளி, அஸ் வெல் அஸ் LU7 நமக்கு லங்கனுடைய சக்தி ஓட்டப்பாதை எதிர் திசையில் ரெபிலியஸ் ஆகும்போது அதை சரி செய்யக்கூடிய புள்ளி LU7. ஸோ இந்த மாதிரி நம்ம கம்பேர் பண்ணி நமக்கு வரக்கூடிய ஃபீவரை நம்மளே அனலைஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் அக்கு ஹீலர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், காமன் பீப்புளுக்கு கிடையாது, அக்கு ஹீலர் ஆகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன். நமக்கு வீட்லேயோ இல்லை எப்போயாவது நமக்கு நாட் ஓன்லி த பேண்டமிக் டைம், எப்போவுமே நமக்கு ஒரு ஃபீவர் வருதுன்னா நீங்கள் அதை அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் முழுசாக உங்களுக்கு அது புரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய ஃபீவரை நாமளே அனலைஸ் பண்ணி நம்மளே டயக்னோசிஸ் பண்ணி இதற்குரிய புள்ளிகளை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இதிலிருந்து நம்மளால் வெளிவர முடியும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த விண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம TCM-ல 8000 வருஷத்துக்கு முன்னாடியே ஹுவாங்டியும் சீபோவும் நான்ஜிங்கில் இதை ரொம்ப ஒரு டிராகனுக்கு
ஒரு ஒரு டிராகன் எந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு மிருகமோ அந்த அளவுக்கு இந்த விண்டை வந்து வர்ணிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஈவில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு நம்ம அலோபதி மருத்துவத்தில் சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியா, வைரஸஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க டிசிஎம்ல வந்து இதை விண்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த விண்டை சரி செய்யக்கூடிய புள்ளிகள் ஈஸியாக நமக்கே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் விண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெங் அப்படின்னு பேர். என்ன பேர்? FENG. ஸோ நீங்கள் படிக்கக்கூடிய அக்குபஞ்சர் புள்ளிகளுடைய சைனீஸ் நேமை எடுத்து பாருங்கள், எந்த புள்ளிகளெல்லாம் ஃபெங் FENG அப்படின்னு சொல்லி அந்த பேரில் வருதோ அந்த புள்ளிகள் எல்லாமே ஃபெங், அதாவது விண்டை வெளியேற்றக்கூடிய, விண்டை சரி செய்யக்கூடிய புள்ளிகளாக இருக்கும். அதனால தான் நம்ம சைனீஸ் நேம் ஓரளவுக்கு கொஞ்சம் படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை எப்போ பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தணுங்கிற விஷயம் நமக்கு புரியும். அதுமாரி ஒன் மோர் திங், விண்டு கோல்டுக்கு காப்பர் நீடில் பயன்படுத்தி பாருங்கள், விண்டு ஹீட்டுக்கு சில்வர் நீடில் பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இதை நானும் பயன்படுத்தியிருக்கேன், என் குடும்பத்துக்கும் பயன்படுத்தியிருக்கேன், என் பேஷண்ட்ஸ்க்கு பயன்படுத்தியிருக்கிறேன், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய கமெண்ட்ஸை கொஞ்சம் கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம அக்குபஞ்சர் ஹீலர்ஸ்க்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாத்துக்கும் இது போய் சேரும். நிறைய பேர் வந்து எனக்கு இந்த காஃப் வீடியோ போட்டதுக்கப்புறமா டிசிஎம் படிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் டிசிஎம் படிக்கணும், டிசிஎம் சார்ந்த அக்யூபஞ்சர் படிக்கணும் விருப்பம் இருக்கோ, மறக்காமல் எனக்கு கீழே நம்மளுடைய ஸ்க்ராலிங்கில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் இந்தமாதிரி எம்ஓக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டிசிஎம்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு நம்மளுடைய சிலபஸோடைய PDF நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். மிக இந்த லாக்டவுன் இந்த டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த இதுக்கான வகுப்புகளை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நீங்களும் அக்யூபஞ்சரை முழுமையாக கற்றுக்கணும், அக்யூபஞ்சரோட டயக்னோசிஸை முழுமையாக கற்றுக்கணும், டிசிஎம்மை நம்ம நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் டிசிஎம்மை பற்றி. ஸோ கேர் அண்ட் கியூர் அகாடமி ஆஃப் கிளாசிக்கல் அக்யூபஞ்சர், த ஃபஸ்ட் டிசிஎம் அக்யூபஞ்சர் இன்ஸ்டியூட் இன் தமிழ்நாடு, உங்களுக்காக சிறப்பான இந்த அக்யூபஞ்சர் பயிற்சி வகுப்பு நடத்தி கொண்டு இருக்குது. ஸோ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ வீவர்ஸ், உங்களுக்கு என்கொயரி இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. நீங்களும் And 8940-297973.